கிரியேட்டிவிட்டியை சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஸ்வாகதம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது சின்ன மெரினா என்று சொல்லக்கூடிய குஷி பீச். மிக அற்புதமான பீச், மணல்கள் நிறைந்து அலைகள் குறைவாக குழந்தைகளும் குளிக்கக்கூடிய அளவுக்கு, குழந்தைகளும் பெண்களும் குளிக்கக்கூடிய அளவுக்கு மிக அருமையாக காட்சி தரும் இந்த பீச்சை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த காணொளியை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாலை ஓரங்களில் அமைந்திருக்கும் பனை மரங்களும் தென்னை மரங்களும் இந்த ரோட்டில் பயணிப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருந்தது. என்னுடைய இந்த கிரியேட்டிவிட்டி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர் மற்றும் சுற்றத்தார்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். நான் போடும் வீடியோக்களை ஷேர் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். இந்த காணொளி உங்களை இப்பொழுது குஷி பீச்சுக்கு அழைத்து செல்கின்றது. உங்களது மனதையும் குதூகலப்படுத்துவதற்காக காத்திருங்கள், இணைந்திருங்கள். குஷி பீச்சியை நெருங்க நெருங்க மனதிற்குள் ஒரே குஷியாக இருக்கின்றது. இதோ வந்துவிட்டது, தெரிகின்றது சவுக்கு மரம். ஆஹாஹாஹா, வாருங்கள், என்ஜாய் பண்ணுவோம். கடலுக்கு சென்று அமர்ந்திருப்பதும் கடலில் நீராடுவதையும் யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டார்கள். அந்த கடலில் குடிப்பதால் உடலையும் மனதையும் முழுவதுமாக சுத்தப்படுத்துகின்றது. எனவே கடலில் அடிக்கடி குளிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். பல வருடமாக ஏதாவது நோய்கள் குணமாகாமல் இருந்தால் கடலுக்கு அருகே தங்கி குறைந்தது 5 நாட்களாவது தொடர்ந்து குளித்தால் கண்டிப்பாக பல வியாதிகள் குணமாகின்றது. சில பேர் கடலுக்கு சென்று குளிக்காமல் உடம்பை மட்டும் நினைப்பார்கள். குளித்தால் தலையோடு சேர்த்துத்தான் குளிக்க வேண்டும். முழு உடலிலும் நீர்பட வேண்டும், இல்லை என்றால் குளிக்கக்கூடாது. உடலுக்கு மட்டும் குளிப்பதால் ஆரோக்கியத்திற்கும் உடலுக்கும் கேடு வரும். நாம் உடலுக்கு மட்டும் குளிக்கும் போது உடலின் வெப்பநிலை மாறுகின்றது. அதை சமாளிப்பதற்கு தலையில் உள்ள அனைத்து செல்களும் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் கழுத்துக்கு மேலே தொண்டை, தாடை, மூளைப்பகுதி ஆகிய அனைத்தும் உடலில் உள்ள அனைத்து செல்களிலும் வெப்பநிலையை சமன் செய்ய அதிக வேலை செய்ய வேண்டும். எனவே தலைப்பகுதி கடுமையான வெப்பத்திற்கு மாறுகின்றது. எனவேதான் முடிகொட்டுதல், டென்ஷன், கோபம், மனரீதியான நோய்கள், தூக்கமின்மை, மைக்ரோன் தலைவலி, சைனஸ் போன்ற பல பிரச்சனைகள் மனிதனுக்கு வருகின்றது. புடுகு போன்ற பிரச்சனையும் வருகின்றது. எனவே குளித்தால் தலையோடு குளிக்க வேண்டும், இல்லை என்றால் குளிக்கக்கூடாது. குஷி பீச்சை சுற்றியுள்ள சவுக்கு மரங்கள், சவுக்கு தோப்புகள் மிக அழகாக காட்சி தருகின்றன. இந்த சவுக்கு தோப்பில் சுற்றுலா வரும் பயணிகள் அமர்ந்து அவர்கள் சாப்பிடுவதற்கும் ஓய்விடுவதற்கும் காற்று வாங்குவதற்கும் மிக அழகாக இருக்கின்றன. இந்த சவுக்கு தோப்பிலிருந்து எதிரே காட்சி தரும் பீச்சிற்கு, கடலிற்கு நான் செல்வதற்கு இந்த மணலை தாண்டி செல்வது கொஞ்சம் கடினமானது. மிக அற்புதமாக காட்சி தரும் இந்த பீச்சு. இந்த ராமேஸ்வரம் போகும் வழியில் எத்தனை பீச்சுகள் இருந்தாலும் இந்த பீச்சை அடிப்பதற்கு ஒன்றுமில்லை. அலைகள் ஓயாது என்பார்கள், ஆனால் இந்த கடலில் அலையை பார்ப்பது மிக அரிதே. வளைகுடா நாடுகளில் இருக்கும் பீச்சை போன்றுதான் இந்த பீச்சு. பயமின்றி பெண்களும் குழந்தைகளும் சென்று குளிக்கலாம், நீராடலாம், விளையாடலாம். இந்த மணற்பாங்கான பீச்சிற்கு போகக்கூடிய நேரம் மாலை 4 மணிக்கு பிறகே.
நீங்கள் காலை நேரத்தில் இந்த பீச்சிற்கு போனால் உச்சி வெயில் மண்டையை பிளக்கும். ஆனபடியால் நீங்கள் சரியாக அந்த பீச்சில் என்ஜாய் பண்ண முடியாது. காற்றுகள் வந்தாலும் வெயில் வெயில்தான். அந்த சுடுமணலில் உங்களால் நடந்து செல்ல முடியாது, கடந்து செல்ல முடியாது. காலை நேரத்தில் குஷி பீச்சிற்கு வருபவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்பு நேரடியாக பீச்சில் தண்ணீரில் வந்து இறங்கி நீராடலாம், விளையாடலாம், தண்ணீருடன் உறவாடலாம். மிக அற்புதமாக இருக்கும். அந்த நேரத்தில் தண்ணீரில் இறங்கிய பின் அந்த அடிக்கக்கூடிய வெயில் நமக்கு தாக்காது. ஆனபடியால் மணலில் உட்கார முடியாது, அத்தனை வெயில் அடிக்கும் காலை நேரத்தில். ஆனபடியால் வருகின்றோம், குளிக்கின்றோம், இன்னும் சுற்றியுள்ள அடுத்த பீச்சுக்கு போய் என்ஜாய் பண்ணுகின்றோம் என்ற நோக்கில் உங்களது பயணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். தெரியல.